ஊரடங்கு தளர்வால் 23 மாவட்டங்களில் நாளை முதல் பேருந்துகள் இயக்கப்படவுள்ள நிலையில் வாகனங்களை தூய்மை செய்து தயார்படுத்தக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து வருவதால் திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, தேனி, கடலூர் உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் பேருந்து சேவைகளுக்கு அனுமதி வழங்கி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. அதன்படி திங்கட்கிழமை காலை 6 மணி முதல் மாவட்டத்திற்குள்ளேயும் மாவட்டங்களுக்கு இடையேயும் 50% இருக்கைகளுடன் பேருந்துகள் இயக்கப்படவுள்ளன. இதையொட்டி விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் பேருந்துகளை சுத்தம் செய்யக்கூடிய பணியும் நடைபெற்று வருகிறது. ஊழியர்கள் பேருந்துக்குள்ளாக கிருமி நாசினி தெளித்து வருகின்றனர். அனைத்து பேருந்துகளையும் இயக்கி பரிசோதிக்கப்பட்டு வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அரசு போக்குவரத்து கழக பணிமனையிலும் பேருந்துகள் தயார்படுத்தப்பட்டன. மதுரை மண்டல அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 714 நகர பேருந்துகள், 120 புறநகர் பேருந்துகள் என்று மொத்தம் 834 பேருந்துகள் நாளை முதல் இயக்கப்பட உள்ளன. குளிர்சாதன பேருந்துகள் இயக்கப்படாது. பயணிகள் கூட்டம் அதிகமாக உள்ள வழித்தடங்களில் தேவைக்கு ஏற்ப கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு என்று 4 மாவட்டங்களிலும் திங்கட்கிழமை முதல் வழிபாட்டு தலங்களுக்கு பக்தர்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கூடிய நிலையில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் தூய்மைப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆலயங்களில் கூட்ட நெரிசலை தவிர்க்க தடுப்புக் கட்டைகள் போடப்பட்டு வருகின்றன. தனி மனித இடைவெளியை கடைபிடிக்க 2 மீட்டர் இடைவெளியில் கோடுகள் அமைக்கப்படுகிறது. கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு சானிடைசர் கொடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு தளர்வு காரணமாக நாளை முதல் கடற்கரைகளில் நடைபயிற்சி செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் இன்றே பொதுமக்கள் குவிந்தனர். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அங்குள்ள பட்டினப்பாக்கம் கடற்கரையில் மீன் வாங்குவதற்கும் கூட்டம் அலைமோதியது. ஒரே நேரத்தில் கடற்கரையிலும் மீன் வாங்கவும் ஏராளமான மக்கள் குவிந்ததால் அவர்களை அப்புறப்படுத்த முடியாமல் போலீசார் சிரமத்திற்கு உள்ளாகினர். நீ அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். வெப்பசலனம் மற்றும் காற்றின் திசைவேக மாறுபாடு காரணமாக திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோன்று கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் இடி மின்னலுடன் மிதமான மழையை எதிர்பார்க்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஜூன் 28 சென்னை, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையை எதிர்பார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 1 நீலகிரி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும், கோவை, தென்காசி மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு, மத்திய மேற்கு மற்றும் வடக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 3 மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கடந்த 24 நடுவட்டம், ஏற்காடு, மேலாளத்தூர், ஜெயங்கொண்டம், கெங்கவல்லி உள்ளிட்ட பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் மின்சார கம்பிகளில் அணில்கள் சிக்கியதால் மின்மாற்றியில் பழுது ஏற்பட்டது. அங்குள்ள பாலக்கரை ரவுண்டானா அருகே உள்ள மின்மாற்றியில் ஏறிய 3 அணில்கள் மின் கம்பங்களில் உரசி இருந்தன. இதனால் மின்மாற்றியில் பழுது ஏற்பட்டதாக தெரிகிறது. சுமார் 30 மணி நேரம் அங்கு மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதிக்குள்ளாகின. சம்பவ இடத்திற்கு வந்த மின்சார வாரிய ஊழியர்கள் 2 அகற்றிவிட்டு மின்மாற்றிகளை சரி செய்தனர். கோட்டூர் அருகே சொகுசு காரில் வந்து ஆடு திருடியவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அங்குள்ள சோமசேகரபுரம் கிராமத்திற்குள் சொகுசு காரில் வந்த திருடர்கள் 6 ஆடுகளை கடத்திச் சென்றனர். காரில் ஆடுகள் அலரும் சத்தத்தை கேட்ட கிராம மக்கள் உடனடியாக திருடர்களை துரத்த துவங்கினர். இரட்டை புலி என்னும் இடத்தில் சொகுசு கார் திடீரென கோளாறு காரணமாக நடுவழியில் நிற்க பதற்றமடைந்த திருடர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். வாகனத்தை பறிமுதல் செய்த கோட்டூர் போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மருத்துவ வல்லுநர்கள் மற்றும் பெற்றோர்களின் கருத்துக்களை கேட்ட பிறகே பள்ளிகள் திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சி மலைக்கோட்டை தாய் மாணவர் சுவாமி கோவிலில் மாத ஊதியமின்றி பணியாற்றும் அர்ச்சகர்களுக்கு 4000 ரூபாய் கொரோனா உதவித்தொகை மற்றும் மளிகைப் பொருட்களை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 12 மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்கும் முறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் விரைவில் மதிப்பெண் பட்டியல் தயார் செய்யப்பட்டு வெளியிடப்படும் என தெரிவித்தார். சுற்றுலாத்தலமான ஒகேனக்கலுக்கான நீர்வரத்து வினாடிக்கு 7000 கன அடியாக அதிகரித்திருக்கிறது.
கர்நாடக மாநிலத்தில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்ததால் கர்நாடக அணைகளுக்கு நீர் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கபினி அணையிலிருந்து 3000 கனஅடி உபரி நீரும், கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 6136 கனஅடி தண்ணீரும் தமிழகத்திற்கு காவிரி ஆறு வழியாக வெளியேற்றப்பட்டது. இதன் காரணமாக தமிழக எல்லையான மிதிகுண்டுலுவில் வினாடிக்கு 7000 கனஅடியாக நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. ஒகேனக்கலில் உள்ள 5 அருவி, மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. ஹாங்காங்கில் உள்ள படகு குழாம் அருகே நிகழ்ந்த தீ விபத்தில் 30-க்கும் மேற்பட்ட படகுகள் தீயில் கருகின. சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய வகையில் ஹாங்காங்கின் டக் தங் தீவில் பிரபலமான அபெர்தீன் படகு குழாம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் திடீரென்று அந்த பகுதியில் நள்ளிரவில் தீ விபத்து ஏற்பட்டதில் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகளில் தீ பரவியது. அடுத்தடுத்து வேகமாக தீ பரவியதால் 30-க்கும் மேற்பட்ட படகுகள் உருகுலைந்தன. 10 படகுகள் நீரில் மூழ்கின. விரைந்து வந்த ஹாங்காங் தீயணைப்பு வீரர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் ஒருவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநர் சங்கரின் மகள் ஐஸ்வர்யா சங்கர், ரோஹித் தாமோதரன் திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் விடுதியில் காலை 11:30 நடைபெற்ற திருமணத்தில் இரு வீட்டாரின் சொந்தங்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், நடிகரும் சட்டமன்ற உறுப்பினருமான உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் திருமணத்திற்கு வருகை புரிந்து மணமக்களை வாழ்த்தினர். உழவர்கள் தாங்கள் விளைவித்த பொருட்களை 8 மணிக்கு பிறகு அரசு பேருந்துகளில் இலவசமாக ஏற்றிச் செல்ல அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகளை தமிழ்நாடு அரசுக்கு நிழல் வேளாண் அறிக்கையில் பாமக செய்துள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் 13வது ஆண்டாக வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் 5 ஏக்கருக்கு கூடுதலாக நிலம் வைத்திருக்கக்கூடிய உழவர்களுக்கு 20,000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அனைத்து மணல் குவாரிகளையும் மூடி எம்சாண்ட் உற்பத்தியை அதிகரிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சீமை கருவேல மரங்களை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கோயம்பேட்டை போலவே ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் பெரிய சந்தையில் அமைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. உழவர்கள் தாங்கள் விளைவித்த பொருட்களை 8 மணிக்கு பிறகு அரசு பேருந்துகளில் இலவசமாக ஏற்றிச் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. கொழுப்பு சத்து குறைந்த முயல்கறியை பிரபலப்படுத்தி அதிக கொழுப்பு மிகுந்த ஆடு மாடு இறைச்சியின் பயன்பாட்டை குறைக்கவும் பாமக சார்பில் பரிந்துரை வைக்கப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்திருக்கக்கூடிய நிலையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பாரம்பரிய வழக்கத்தை நம்மிடையே மீண்டும் அது தோற்றுவித்திருக்கிறது. இதுபோல் கொரோனாவை ஒழிக்க மத்திய மாநில அரசுகள் அறிவித்திருக்கக்கூடிய தடுப்பூசி நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒத்துழைக்க வேண்டும். அனைவரும் தடுப்பூசியை போடும் வரையில் எந்த ஒரு தனிவொரு நபருக்கும் கொரோனாவில் இருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்பது நிதர்சனம். தடுப்பூசி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. அதை உறுதி செய்வதற்காக நியூஸ் 18 முன்னெடுப்பே சஞ்சீவினி விழிப்புணர்வு இயக்கம். மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் பராமரிப்பு உள்ளிட்ட சேவைகளில் ஈடுபடுவோர் இ பதிவில்லாமல் செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. மின் பணியாளர், பிளம்பர்கள், கணினி இயந்திரங்களை பழுது பார்ப்பவர்கள், தச்சர் போன்ற சுய தொழில் செய்பவர்கள் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை வீடுகளுக்கு சென்று பணிபுரிய இ பதிவு தேவையில்லை. அனைத்து அரசு அலுவலகங்களும், இதர தொழிற்சாலைகள், வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள், ஏடிஎம் சேவைகள் அனைத்தும் 100% பணியாளர்களுடன் செயல்படலாம். SEBI எனப்படும் இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் மற்றும் அதன் செயல்பாடுகள் 100% பணியாளர்களுடன் செயல்படலாம். தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனங்கள், வீட்டு வசதி நிறுவனம், வங்கி சாரா மற்றும் குறு நிதி நிறுவனங்கள் 50% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதி அளிக்கப்படுகிறது. உடற்பயிற்சி கூடங்கள், யோகா பயிற்சி நிலையங்களும் குளிர்சாதன வசதி இல்லாமல் 50% நபர்களுடன் வழக்கமாக செயல்படும் நேரத்தில் இயங்கலாம். அருங்காட்சியகங்கள், தொல்லியல் துறையின் பாதுகாக்கப்பட்ட சின்னங்கள், அகழ் வைப்பகங்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படுகிறது.
ஊரடங்கு தளர்வுகளின்படி இந்த 4 மாவட்டங்களிலும் அனைத்து தனியார் நிறுவனங்கள் 100% பணியாளர்களுடன் செயல்படலாம். காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை அனைத்து துணிக்கடைகளும் நகைக்கடைகளும் குளிர்சாதன வசதியின்றி செயல்படலாம். ஆனால் ஒரே நேரத்தில் 50% வாடிக்கையாளர்களை மட்டும்தான் அனுமதிக்க வேண்டும். வணிக வளாகங்களும் மால்களும் காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை இயங்கலாம். அங்குள்ள உணவகங்களில் பார்சல்கள் மட்டும் வழங்க வேண்டும். அதே சமயம் மால்களில் உள்ள திரையரங்குகள் விளையாட்டுக் கூடங்கள் செயல்படக்கூடாது. காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் குறைந்து வருவதால் பல படங்களில் படப்பிடிப்பு பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. அது குறித்து ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கொரோனா 2 அலையால் கடந்த ஏப்ரல் மாத இறுதியிலிருந்து பல படப்பிடிப்பு பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தற்போது பாதிப்பு குறைந்து வருவதால் நிறுத்தி வைக்கப்பட்ட பணிகளை உடனடியாக தொடங்க திரைத்துறையினர் தயாராகி வருகின்றனர். இதில் முதலாவதாக விஜய் நடிக்கக்கூடிய பீஸ்ட் படத்தின் 2 கட்ட படப்பிடிப்பை வரும் ஜூலை முதல் வாரத்தில் தொடங்க திட்டமிட்டுள்ளனர். இதற்காக சென்னை வடபழனியில் உள்ள ஒரு அரங்கில் பிரம்மாண்டமான செட் தயாராகி வருகிறது. விஜய், பூஜா ஹெக்டே உள்ளிட்டோர் பங்கேற்கக்கூடிய பாடல் காட்சி ஒன்று படமாக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் இதற்கான நடன பயிற்சியை துவங்கி இருப்பதாக நடிகை பூஜா ஹெக்டே ஜூலையில் தொடங்கவுள்ளன. இதேபோல் சூர்யா 40, விக்ரம் 60, சிவகார்த்திகேயனின் டான், கார்த்தியின் சர்தார், ஹிப்ஹாப் ஆதியின் அன்பறிவு உட்பட பல படங்களின் ஷூட்டிங் பணிகளையும் அடுத்தடுத்து தொடங்க திரைத்துறையினர் தயாராகி வருகின்றனர். அஜித் நடிக்கும் வலிமை படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பை மட்டும் வெளிநாடுகளில் நடத்த திட்டமிட்டு இருப்பதால் அதற்கான அனுமதி கிடைத்ததும் படக்குழு வெளிநாடு செல்ல திட்டமிட்டுள்ளது. ஆனால் நடிகர் விஷால் மட்டும் இதில் விதிவிலக்காக தான் நடிக்கக்கூடிய புதிய படத்தின் படப்பிடிப்பை கடந்த வாரமே ஒரு சிறிய படக்குழுவை கொண்டு ஹைதராபாத்தில் தொடங்கி விறுவிறுப்பாக நடத்தி வருகிறார். கமல்ஹாசனின் இந்தியன் 2 விவகாரத்தில் தீர்வு எட்டப்படக்கூடிய நிலையில் இதன் படப்பிடிப்பும் ஜூலை இறுதி அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தொடங்கப்பட வாய்ப்புள்ளது. மொத்தத்தில் இன்னும் ஒரு சில வாரங்களில் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் மீண்டும்